வணக்கம் நேயர்களே, வருடத்தின் கடைசி நாள். நமது சந்தைகள் ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ரொம்ப நேரம் பார்த்திங்கனாக்க ஒரு மாதிரி ஒரு சின்ன லெவல்லையே ஆசிலேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தோம்னாக்க மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 75 புள்ளிகள் குறைந்து 18116 முடிவடைந்திருக்கிறது. அதாவது 18100 மேலே முடிவடைந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 1240, டிக்ளைன்ஸ் 855, அல்மோஸ்ட் பார்த்தோம்னாக்கா 1.1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது, அவுட் பர்ஃபார்ம் பண்ண மாதிரியும் தெரியுது. மேலும் USD INR இன்னைக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு, 82.79. ஸோ துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் அதுபோல் வால்யூம் பார்த்தோம்னா NSE வந்து இன்றைக்கி லோவர் சைடு தான் சொல்லலாம். ஸோ துறைகளை பார்க்கும் பொழுது PSU பேங்க், ரியாலிட்டி, மீடியா இந்த மூன்று துறைகள் ஏறியிருக்கிறது. அதுபோல் இறங்கிய துறைகள்னு பார்க்கும் பொழுது FMCG, பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதுபோல் கமாடிட்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க தங்கம் 62 ரூபாய் குறைந்து 54909, வெள்ளி 300 ரூபாய் குறைந்து 69467, க்ரூட் ஆயில் 18 ரூபாய் அதிகரித்து 6491 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. பட் பிரெண்ட் க்ரூடு பார்த்தோம்னாக்க $1 குறைந்து 82.26 அங்கு US வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் 3 மணிக்கு பார்த்தோம்னாக்கா சைனா வந்து ஒரு அறிக்கையை விட்டாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா US டாலர் இன் CFETS, அதில் வந்து அந்த RMB இண்டெக்ஸில் வந்து அதை கட் பண்ணுறாங்களாம். ஸோ அதுதான் வந்து மேஜர் யூனோ பிக் நியூஸ் டு த மார்க்கெட். ப்ளஸ் இங்கே வந்து ETF என்று சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் வாங்கியிருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த இயர் எண்டுக்கு வந்து சில ரிடம்ஷன் வரும்போது அதை ப்ராஃபிட் புக் பண்ணும்பொழுது அதெல்லாம் வந்து பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக் செல்லிங்கில் தான் வரும். இப்போ நிஃப்டி 50 ETFனா நிஃப்டி 50 அடிப்பாங்க, பேங்க் நிஃப்டி ETFனா பேங்க் நிஃப்டியில் உள்ள அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விழும். ஸோ அதுதான் பார்த்திங்கனாக்க ஒரு ஷார்ப்பு செல் ஆஃப் மார்க்கெட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். அதை தவிர வேறு எந்த நெகட்டிவ் நியூஸும் இருக்கிற மாதிரி தெரியல. மெயினாக ETF செல்லிங் அண்ட் திஸ் சைனா இன்புட்டு. அதுமாரி உலகளாவிய சந்தைகளை பார்க்கும்பொழுது இன்றைக்கி மிக்சடாகவே இருக்குது. யூரோப்பியன் ஸ்லைட்லி டவுன், ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் அப்பாக இருக்குது. அதுபோல் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து ப்ரீ ஓப்பனிங் வந்து பெட்டராக இருக்குது, மெயினாக இந்த லாஸ்ட் டே ஆஃப் தி இயர். ஸோ அதனால் US டேட்டா, அதுமாரி இந்த சைனாவுடைய ஜீரோ கோவிட் பாலிசி, இந்தியாவுடைய புவர் CAD கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், இது எல்லாமே வந்து ஒரு மெயின் பார்ட்டிசிபெண்ட்ஸ் டு த மார்க்கெட் ஆன ஒரு மிக்ஸ்டு ஏஜுக்குன்னு சொல்லலாம். மேலும் USFDA வந்து சைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்றைய தினம். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க சைடஸ் லைஃப் சயின்ஸ், பாலிப்ளெக்ஸ் அண்ட் NDTV இதில் வந்து பிளாக் டீல் நடந்திருக்கிறது. மார்க்கெட்டை வந்து டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிஃப்டி வந்து ஒரு ஃபார்ம்ட பேரிஷ் டார்க் கிளவுட் பேட்டர்ன் சொல்லுவோம் இதை ஆன் டெய்லி சார்ட். பட் வீக்லி சார்ட்டை பார்க்கும் பொழுது நிஃப்டி வந்து க்ளோஸ் இன் த பாசிட்டிவ் வே, ஹையர் பை 1.68%. ஒரு 3 வாரமாக விழுந்தது இல்லையா, இந்த வாரம் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 17774லேருந்து ஏறி இருக்கு. ஸோ அதனால் பார்க்கும்பொழுது 17774 அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடும். அதுபோல் அப் மூவை பார்க்கும்பொழுது இந்த 18255 மற்றும் 18473 ஒரு ஸ்ட்ராங் க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக சந்தைகளுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த காலண்டர் இயர் 2022 நிஃப்டி ஓவராலாக பார்த்தோம்னாக்கா 4.3% வந்து கெயின் ஆகிருக்கு. இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் பார்த்தோம்னாக்க ஒரு 3.5% வந்து நெகட்டிவில் க்ளோசிங் ஆகிருக்கு. பட் ஓவரால் திஸ் இஸ் சிச்சுவேஷன். நண்பர்களே, நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த 2022 ஒரு நல்ல விதமாக முடிந்துள்ளது என்று சொல்லலாம். நாம் எல்லோரும் ஒரு சந்தோஷத்துடன் 2023 வரவேற்போம். வருகிற திங்கட்கிழமை எல்லோருக்கும் 2023 நல்ல விதத்திலே ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாகவும் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாகவும் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். மேலும் நமது சிறப்பு பதிவிலே சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி.